வணக்கம். உடல் எடை மற்றும் தொப்பையை எப்படி குறைக்கலாம் வாருங்கள் இந்த பதிவில் காணலாம். உடற்பயிற்சி இல்லாமல் கடும் டயட் இல்லாமல் உடல் எடையையும் தொப்பையும் எப்படி குறைக்கலாம் என்பது குறித்து அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின் மருத்துவர் ஒய் தீபா விவரித்துள்ளார். இது குறித்து டாக்டர் ஒய் தீபா ஒன் இந்தியா தமிழ் சேனலுக்கு அளித்த பேட்டியில், யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின் மூலமாக உடல் பருமனை எப்படி குறைக்கலாம் என்பது குறித்து கூறியிருக்கிறார். குறிப்பாக தொப்பையை குறைப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். இயற்கை மருத்துவம் கூறும் டயட்டை பின்பற்றினால் போதும், எளிதாக உடல் எடையை குறைக்கலாம். எடையை குறைக்க வேண்டும் என்று முதலில் நம் மனதில் ஒரு உறுதியாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. உடல் பருமனால் பல நோய்கள் நமக்கு ஏற்படும். கொலஸ்ட்ரால், உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பு மற்றும் நீரிழிவு நோய், இதய கோளாறு உள்ளிட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே உள்ளன. பெண்களுக்கு நீர்க்கட்டிகள், ஹைப்போதைராய்டு ஆகியவை ஏற்படுகிறது. கார்போஹைட்ரேட்டையும் கொழுப்பையும் விட்டுவிடுத்து அதிகமாக புரத உணவுகளை எடுத்துக்கொள்வதால் சிறுநீரக பாதிப்புகள் அதிகரிக்கும். எளிமையான டயட் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்பில் எளிமையான டயட் சார்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை ரெகுலராக ஃபாலோ செய்வதன் மூலம் நமது உடல் பருமனை எளிதாக பராமரிக்கலாம். இதனுடன் சூரிய நமஸ்காரம், புஷ்காசனம், நவ்ஹாசனம், தனுராசனம், ஜானுசிராசனம் ஆகிய ஆசனங்களை செய்யும் பொழுது தொப்பை குறையும். தேவையில்லாத கொழுப்புகள் எளிதில் ஜீரணமாகிவிடும். எலுமிச்சை சாறு, தண்ணீர், தேன் ஆகியவற்றை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கலாம். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்து அதில் எலுமிச்சை சாறை எடுத்து 2 டேஸ்பூன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும். இந்த எலுமிச்சை ஜீரண மண்டலத்தை சுத்தப்படுத்தும். உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் ஜீரணமாகிவிடும். சர்க்கரை அளவை சீராக்கும். இதை ரெகுலராக 40 நாட்கள் எடுத்து வந்தால் போதுமானது. அதுபோல பட்டை பொடியையும் தேனையும் கலந்து எடுத்து கொள்ளலாம். இதையும் 40 நாட்களுக்கு எடுத்து கொள்ளலாம். சுடுநீரில் பட்டை பவுடரை 1/2 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வைத்து அதில் தேன் கலந்து எடுத்து கொள்ளலாம். சுகர் கிரேவிங்கை குறைக்கும். இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இது போன்ற இயற்கை முறை வைத்தியங்களை தினந்தோறும் எடுத்துக்கொண்டால் நமது உடலில் உள்ள கொழுப்புகள் குறைந்து நமது உடல் எடை குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.